10 ஆண்டுகளாக எதுவும் செய்யாத பாஜக அரசு கடைசி நேரத்தில் கட்டி முடிக்காத கோயிலை திறந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். திசை திருப்பும் முயற்சிக்கு மக்களவை தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திட்டவட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரை குறித்து ஆலோசித்ததாக தகவல். ஆளுநர் விழாவில் வருகை பதிவு நடத்தும்படி அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பிய சுற்றறிக்கையால் சர்ச்சை. ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்க்கப்படுவதாக கல்வியாளர்கள் கண்டனம். அசாம் தலைநகர் கவுஹாத்திக்குள் ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பதற்றம். தடையை மீறி தொண்டர்கள் நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளு. எத்தனை தடைகள் போட்டாலும் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் தொடரும் என்று ராகுல் காந்தி திட்டவட்டம். அசாம் முதலமைச்சர் தமது நீதி பயணத்திற்கு இலவச விளம்பரம் செய்வதாகவும் விமர்சனம். தைப்பூசம், குடியரசு தினம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சிறைபிடிக்கப்பட்டவர்களை படகுகளுடன் விடுவிக்காவிட்டால் போராட்டம். இலங்கையின் அத்துமீறலுக்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் கொந்தளிப்பு. கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக மட்டுமல்லாமல் கதாநாயகியாகவும் இருக்கும் என்று கனிமொழி எம்பி பேட்டி. கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மையத்தின் அவசர செயற்குழு கூட்டம். தங்கள் கருத்துகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க முடிவு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை. ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று அறிவிப்பு. நாட்டின் விடுதலையில் காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சை பேச்சு. நேதாஜி இல்லை என்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்காது என்றும் கருத்து. அயோத்தி ராமர் கோயிலை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அனைவருக்கும் பொதுவான ராமரை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதா என்றும் விமர்சனம். மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் சரிவுடன் நிறைவு. ஒரே நாளில் 8 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 98% உயர்வு. நடப்பாண்டு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.